இந்தியாவுக்காக அடுத்த மேட்ச் களமிறங்கும் இம்தியாஸ். நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து டாட். மிக நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து மறுபடியும் டாட். மிக அருமையாக வீசப்பட்ட பந்து ஒரு ரன். முகிலா ஃபீல்டிங் ஒரு ரன் மட்டுமே. மிக அருமையாக வீசப்பட்ட அவுட். கீப்பர் கேட்ச். மிக அருமையாக கேட்ச் பிடித்தார் காசி. இவர் மிக அருமையான விக்கெட் கீப்பர். மிக அவுட். பின்னாடி சாலமன் ஆடு பால். ஒரு ஓவர் ஒரு ரன் மூணு விக்கெட். சரியான பவுலிங் வேட். பால். ஒரு ரா நல்ல பேட்ஸ்மேன் அவர்கள். திரும்பி இரண்டாவது ஓவர் முகிலன் என்ற போட வருகிறார். ஃபர்ஸ்ட் பாலே டாட். நல்லா போட்டுக் கொண்டு இருக்கிறார். குச்சி காப்பாளரிடம் தஞ்சம் புரிந்தது. மிக நேர்த்தியாக அடிக்கப்பட்ட அடி ஃபீல்டரிடம் கேட்ச். முகிலா தன் அணிக்காக முதல் விக்கெட்டை எடுத்துக் கொடுத்திருக்கிறார். அணியின் நட்சத்திர
ஃபீல்டர் ரமேஷிடம் தஞ்சம் புகுந்தது. அடுத்தபடியாக களமிறங்கும் டீமின் ஓனர் முரளி. இவர் 365 நாளும் கோபாலபுரம் கிரவுண்டிலே தான் இருப்பார். மிக நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து டாட் பால். மிக நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து டாட் பால். முகிலா தன் அணிக்காக அருமையாக வீசிக்கொண்டிருக்கிறார். மிகவும் அருமையாக வீசப்பட்ட பந்து ரன் எடுக்கும் முறை. ரன் அவுட்டா? இல்லை, ஒரு ரன். இரண்டு ஓவர் முடிவிற்கு அணியின் எண்ணிக்கை 2 ரன்கள் 4 விக்கெட். மிகச்சிறந்த பவர் பிளே ஓவரை வீச கோபாலபுரம் ரோரிங் லைன்ஸ். தனது அணிக்காக 3வது ஓவரை வீச வந்திருக்கும் பவுலர் பிரகாஷ். இவர் ஒரு சிறந்த இடது கை வீச்சாளர். இவர் போட்டா 145-150 தான் போடுவார் பால. கீப்பர் எதுவும் கிளவுஸ் எல்லாம் போட்டுவாங்க. முதல் பந்து ஃபுல் டாஸ். 2 ரன்னா? இல்லை, 1 ரன். மிக சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து டாட் பால். இவர் ஒரு எமர்ஜிங் பிளேயர். சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட அடி 1-2, 1 ரன்கள். பிரகாஷ் தனது அணிக்காக 3வது ஓவர் வீசிக்கொண்டிருக்கிறார். மிகவும் நேர்த்தியாக போட்டுக் கொண்டிருக்கிறார். மிக சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து டாட் பால். நான் சொன்னேன், இவர் போட்டாலே 140-145 தான் போடுவார். ட்ரீம் டீமுக்காக அடுத்து களமிறங்கும் பேட்ஸ்மேன் மகேஷ். மிகவும் சிறந்த முறையில் வீசிக் கொண்டிருக்கிறார் பிரகாஷ் தன் அணிக்காக. ஆடுற பேட்ஸ்மேன் காதல் தேசம் வினித்து அப்பாஸ் மாதிரி ஒரு நட்பு. அருமையாக வீசப்பட்ட பந்து
டாட் பால் மிகவும் சிறந்த முறையில் வீசப்பட்ட ஓவர் இது பிரகாஷ் தன் அணிக்காக இதற்கிடையே மூன்று ஓவர்கள் முடிவில் அணியின் எண்ணிக்கை 4-5 விக்கெட் இழப்பிற்கு மிகவும் பரிதாபமான நிலையில் உள்ள ட்ரீம் டீம் அடுத்தபடியாக ரோரிங் லைன்ஸின் கேப்டன் பந்து வீச வந்துள்ளார் உதயா இவர் ஒரு கோபாலவரம் சகில் தண்ணீர் மிகவும் சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து அவுட் உதயா தன் அணிக்காக முதல் பந்திலே விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார் விவேக் சிறந்த முறையில் கேட்சை பிடித்துள்ளார் ட்ரீம் டீம் இதற்கிடையே 4 ரன்களுக்கு 6 விக்கெட்டை இழந்துள்ளது அடுத்தபடியாக ட்ரீம் டீமின் பேட்ஸ்மேன் ஷாம் ஒரு நல்ல போலிங் யூனிட் பாயுது ரோரிங் லைன்ஸ் 3 ஓவர் போட்டு 4 ரன் குத்து 6 விக்கெட் எடுத்துட்டாங்க பா இன்னும் ஒரு பவுன்ஸ் முதல் பாலை பேட்ஸ் பண்ண மறந்துகிறாரு போலரு உதயா தன் அணிக்காக முதல் ஓவரை போட்டுக் கொண்டிருக்கிறார் மிகவும் நேர்த்தியான முறையில் அஞ்சு ஃபீல்டர் உள்ள வச்சு போடுறாங்கப்பா பேட்ஸ்மேன் அடின்றாங்க ஆனா பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவார் இப்போ இது வந்து ஒரு நல்ல போலிங் அவுட் கேக்குறாங்க லெகம் பேரோட டிசிஷன் என்ன இருங்க இருங்க ரெண்டு அம்பையரும் பேசிட்டு சொல்லுவாங்க என்ன வந்து வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க பார்க்க முடியாது அந்த அளவுக்கு டெக்னாலஜிலாம் இன்னும் வளரல அவுட் மிகவும் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து உதயா தன் அணிக்காக 7th விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார் இது ஒரு நல்ல பந்துங்க ஆக்சுவலா நல்ல கேப்டன்சி ஒரு ஃபீல்டரை உள்ள நிக்க வச்சு பேட்ஸ்மேன் அடிக்க போய் விக்கெட் எடுக்கிறாங்க அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பிளேயரோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்க தான் வெளியே வருது அடுத்தபடியாக களமிறங்கும் பேட்ஸ்மேன் விக்கி இவர் அடித்தால் அடி இடித்தால் இடி நாலு ரன்னுக்கு 7 விக்கெட்டுப்பா இவங்க போறத பார்த்தா நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து பேட்ஸ்மேன் பேட்டே திரும்ப மாட்டாரு கீப்பரும் போலரும் மட்டும் விளையாடுறாங்கப்பா வேணாம்பா கீப்பரும் போலரும் மாத்தி மாத்தி போட்டு விட்டோம் கடைசி கடைசி பந்துப்பா கடைசி பந்து கடைசி பந்து இந்த ஓவர்ல ஐயோ மேடினா இந்த ஓவர் 4 ஓவருக்கு 4 ரன்னு 7 விக்கெட் மேடின் 2 விக்கெட்
தனது அணிக்காக அடுத்த ஓவரை வீச வந்துள்ளார் விவேக். நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து டாட் பால். மகேஷ் தான் பாய் போத்திக்கு நம்பிக்கை நட்சத்திரம். மகேஷ் அண்ணா தான் மிகவும் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து. அணியின் நட்சத்திர வீரர் மகேஷ் அவுட். இதற்கிடையே அணியின் நிக்கை ஓ பரத் 360 கோபாலபுரம் 360 பரத். மிகவும் அருமையாக வீசிக் கொண்டிருக்கிறார்கள். 4 ரன்களுக்கு 8 விக்கெட். அணியின் அடுத்த பேட்ஸ்மேன் பரத். மிகவும் அருமையாக வீசப்பட்ட பந்து டாட் பால். மிகவும் நேர்த்தியாக வீசிக் கொண்டிருக்கிறார் விவேக் தன் அணிக்காக. மிகவும் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து ரன் அவுட்டா? இல்லை, ஒரு ரன். இதற்கிடையே 12 டாட் பாலுக்கு இடையே ஒரு ரன். நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து டாட் பால் அவுட். ஸ்டம்பிங்கின் முறையில் அவுட். லாஸ்ட் விக்கெட், கடைசி விக்கெட். இதற்கிடையே அடுத்த மேட்சுக்கு டாஸ் போடுவாங்கப்பா. நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்கு? பவர் ஹிட்டர்ஸும் ஈகிள்ஸும். பவர் ஹிட்டர்ஸ் ஈகிள்ஸ் எங்க இருந்தாலும் மேடை அருகே வரவும் டாஸ் போட. டாட் பால் மிகவும் நேர்த்தியாக வீசப்பட்ட ஓவர். விவேக் தன் அணிக்காக 2 ஓவரை முடிவு செய்துள்ளார். 5 ஓவருக்கு 5 ரன்கள் 9 விக்கெட். வா பிரவீன், சிபிலன் பிரவீன் டாஸ் போட. சிபிலன் ராஜ் என்ன எங்க இருந்தாலும் வரவும். பிரகாஷ் மதன் மேடை அருகே வரவும் தன் அணிக்காக அடுத்த ஓவரை வீச வந்துள்ளார் அணியின் கேப்டன் உதயா. மிகவும் நேர்த்தியாக அடிக்கப்பட்ட அடி போடப்பட்ட பந்து. பிரவீன் 5 ரன்களுக்கு ஆல் அவுட். ட்ரீம் டீம் 6 ரன்கள் அடித்தால் வெற்றி. ரோரிங் லைன்ஸ் மிகவும் நேர்த்தியாக கனியப்பா. ராஜி வாராஜி ராஜி
பா பிரவீனே, பிரவீன் கத்தி நிக்கிறாங்க, வா பா டாஸ் போகும்பா. டாஸ் போடாதப்பா ராஜி, டாஸ் போடாதப்பா. டாஸ் வந்து ஈகலா கேப்பா, தன் அணிக்காக ஓபனிங் வந்திருக்கும் விவேக் மற்றும் ஆகாஷ். விவேக் தன் அணிக்காக இரண்டு ஓவர்கள் வீசி ரெண்டு ரன் கொடுத்து அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு. சும்மா சாதாரணமான போலிங் இல்லை, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தத்தையும் கொண்டு வந்து நல்லா போட்டிருந்தார் இந்த மேட்ச்ல. விவேக் மற்றும் ஆகாஷ் முதல் பந்தை நல்ல அடிப்பா, நாலு இன்னும் ரெண்டு ரன் வச்சா வெற்றி. நெக்ஸ்ட் டீம் டாஸ் அப்டேட் என்ன பாச்சு சுரேஷ், அண்ணா பக்லியா டாஸ் போட்டீங்க, என்ன ஆச்சு நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு? டாஸ் வந்து ஈகிள், ஈகிள் தான் டாஸ் பண்ணீங்க சொல்ல. ஆ சரிண்ணா, ஈகிள்ஸ் ஈகிள்ஸ் போலிங்கா? ஈகிள்ஸ் போலிங். டாஸ் வெற்றி பெற்று போலிங் தேர்வு செய்துள்ளனர் ஈகிள்ஸ். இதற்கிடையே இன்னும் இரண்டு ரன் அடிச்சா வெற்றிப்பா. நேர்த்தியாக அடிக்கப்பட்ட அடி நாலு. முதல் மூணு பால்ல மேட்ச் முடிஞ்சிச்சு, ரெண்டு பால்லேயேப்பா நல்ல ஒரு ரன் ரேட்ப்பா இந்த டீமுக்கு. மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து விவேக், எங்கேயுமே போகாதீங்க, நாராயங்க வந்துருங்க. மேன் ஆஃப் தி மேட்ச் ரெண்டு ரன் கொடுத்து அஞ்சு விக்கெட், ரெண்டு பால்ல எட்டு ரன். ரொம்ப நேரமா இவன் வாய்ஸ் யாரும் பேசுறது பண்றான். ஐகான் பிளேயர் நிரூபிச்சா இருப்பா, பெஸ்ட் கேட்ச் யாருப்பா, பெஸ்ட் கேட்ச் மேனேஜ் மேட்ச் வெயிட்டு.
பெஸ்ட் கேட்ச் சொல்றேன்னு சொல்லிருக்காங்க, இன்னும் சொல்ல. இல்ல இல்ல ரமேஷா பெஸ்ட் கேட்ச் காசி அண்ணன். பெஸ்ட் கேட்ச் காசி. மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து விவேக். விவேக் வந்து ரெண்டு ரன் விட்டு கொடுத்து அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சை ரெண்டே பால்ல முடிச்சாரு. எட்டு ரன், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஐகான் நிரூபிச்சாரு. ஜிபிஎல்ல ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இது, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். எல்லாம் கை தட்டலாம். பெஸ்ட் கேட்ச் காசி.